ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினர் சாய்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லோக்பால் அண்ட் லோக்காயுக்தா அப்படின்றது. இது நார்மலாக நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், பட் இதனுடைய பில் எப்போ வந்து பாஸ் பண்ணாங்க சம் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். தென் நெக்ஸ்ட் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் லோக்காயுக்தா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரியா? இப்போ லோக்பால் லோக்காயுக்தா அப்படிங்கிறது நான் என்ன அப்படின்னா, இதை லோக்பால் அப்படிங்கிறது மக்களின் காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம நார்மலாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடியது தான். ஸோ லோக்பால் அப்படிங்கிறது மற்ற கண்ட்ரீஸில் தான் முதல்ல கொண்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நம்ம லேட்டராக தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஈவன் அதை என்ன பண்ண முடியலை அப்படின்னா, ஈஸியாக அந்த பில்லை வந்து நமக்கு பாஸ் பண்ண முடியாமல் ரொம்ப டிலே பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், இந்த லோக்பால் அப்படிங்கிறத இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. சரியா? ஸோ அப்போ இது வந்து நான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்றதுக்கு கீழே ஏன் கொடுக்குறோம்? அப்ப ஏற்கனவே என்ன செய்யலாம், அம்பேத்கர் கொடுத்த டிசைனேஷன்ல உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த அவங்க கொடுத்துருக்க ஃப்ரேம் ஒர்க்ல நமக்கு என்ன செய்யலாம், இந்த லோக்பால் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. அப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பார்லிமெண்ட் மூலமா ஆக்ட் பாஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம், இந்த லோக்பால் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? அப்போ லோக்பால் அப்படிங்கிறது கொண்டு வர்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு நார்மலாக தெரியும், மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன இருக்காங்க, மக்களை சென்ட்ரலில் வந்து நமக்கு இந்த எக்ஸிக்யூட்டிவ் பாடி அண்ட் தென் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷரி, ஸோ இந்த மாதிரி எல்லா அமைப்புகள் வச்சுருக்கோம். பட் இவங்க எல்லாம் தப்பு பண்ணினாங்க அப்படின்னு சொன்னால் அதை கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் என்னது, சிம்பிளாக நமக்கு லோக்பால் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இப்போ எக்ஸிக்யூட்டிவ் பாடின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அதில் யாரெல்லாம் கொடுக்குறாங்க, முன்னாடி நார்மலாக உங்களுக்கு வந்து சிபிசி சம்திங் எல்லாருமே இருக்காங்க விஜிலன்ஸ், பட் அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை வரையறை இருக்கும். சரியா? அப்போ இது அதையெல்லாம் மீறி உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பவர் எக்ஸ்ட்ராடனரியாக கொடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் மினிஸ்ட்ரி, தென் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சீஃப் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, தென் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, சிவிசியோ அவங்க யாருமே என்ன செய்ய முடியாது, கண்ட்ரோலுக்கு கீழே கிடையாது, அவங்கள விசாரணை பண்ணக்கூடிய பவர் கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யும், ஒரு அமைப்பாக உருவாக்கப்பட்டது தான் அது, இந்த லோக்பால் அந்த லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது. இந்த லோக்பால் அப்படிங்கிறது சென்ட்ரல் லெவலில் ஃபார்ம் பண்ணுறது, லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஸ்டேட் லெவலில் ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இவ்வளோ. தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது இதனுடைய ஃபார்ம் பண்ணுறது எப்படி இன்ட்ரோ ஆகுது அப்படின்றது. சரியா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் அப்படிங்கிறதுல என்ன செஞ்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூ பண்ணியிருக்காங்க. தென் அதில் முக்கியமானதாக நமக்கு ஸ்வீடன் சொல்லுவோம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது எங்கே அப்படின்னு சொன்னால், 1809 எங்கே பண்ணியிருக்காங்க, ஸ்வீடன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு லோக்பால் சிஸ்டத்தில் வந்து லோக்பால் அப்படிங்கிறது நம்ம இந்தியாவில் அதனுடைய பெயர், அதாவது அந்த எதிரான அமைப்பு, அதை இவங்களெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக உங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி பாடியை கூட நம்ம கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இந்த அமைப்புக்கு பேர் லோக்பால் அப்படிங்கிறது இந்தியாவில் நம்ம சொல்கிறோம். சரியா? பட் அது வேர்ல்டு லெவலில் அதனுடைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் இப்படி தான் இருக்கும், ஓம்புட்ஸ்மேன் அப்படின்னு இருக்கும், ஓம்புட்ஸ்மேன் இருக்கும், சில இடத்துல ஓம்பட்ஸ்மேன் இருக்கும். ஸோ ரெண்டு ஒன்று தான். ஓகேவா? அந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறத நமக்கு லோக்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எங்கே இன்ட்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, ஸ்வீடனில் 1809 க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா? தென் அதை தவிர்த்து நமக்கு வந்து முக்கியமான கண்ட்ரிஸில் ஃபின்லாந்தில் நெக்ஸ்ட்டு 1919, தென் அடுத்து டென்மார்க் 1955, தென் நார்வே 1962, தென் யுனைடெட் கிங்டம் 67 க்ரியேட் ஆகும். தென் இப்படி தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஒவ்வொரு கண்ட்ரிலேயே இதை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அதே மாடலில் அப்படின்றது கிடையாது, ஏன்னா டிஃப்ரென்சஸ் இருக்குது. சில கண்ட்ரீஸில் வந்து பார்லிமெண்ட்ரி பேஸில் இருக்கும், அதாவது பார்லிமெண்ட்டில் உள்ள மெம்பர்ஸ் வந்து இதனுடைய மெம்பர்ஸை வந்து என்ன செய்வாங்க, ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாடல் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஓம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீடிஷில் உள்ளது தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஸ்வீடிஷில் உள்ளது தான் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்டா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில் கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு காமன்வெல்த் கண்ட்ரியில் எது கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூசிலாந்து. ஓகேவா? 1962. அப்போது ஃபஸ்ட்டு கண்ட்ரின்னு கேட்டால் ஸ்வீடன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு முதல் காமன்வெல்த் கண்ட்ரியில் எது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நியூசிலாந்து தான் பண்ணியிருக்காங்க. சரியா? தென் அடுத்தது இந்த ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது பழைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, பழைய கொஸ்டின், பழைய சிலபஸ் உங்களுக்கு ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சிலபஸ். ரைட்டா? தென் இப்போ வந்து உங்களுக்கு என்னன்னா, டேரெக்டாக லோக்பால் அண்ட் லோக் ஆயுக்தா அப்படின்றதான் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ இது வந்து உங்களுக்கு கண்டினியூஷன் சிலபஸ் தான். ஓகேவா? ஸோ ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஒரு என்ன, ஓம்பட்ஸ்மேன் அப்படிங்கிறது ஓம்பட் அப்படிங்கிறது என்ன வேர்டு தான், ஒரு ஸ்வீடிஷ் வேர்டு தான். அதோட ஓம்பட் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னா, டு பர்சன் ஹூ ஆக்ட்ஸ் அஸ் அ ரெப்ரசன்டேட்டிவ் தென் அல்லது அப்படின்னா ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் அனதர் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோக்பால் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, மக்களின் காவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆள், இவங்களுக்காக பேசக்கூடிய இன்னொரு ஆள் அப்படின்ற அர்த்தம் தான் எனது ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் அனதர் பர்சன், ஆனால் இன்னொருத்தருக்காக பேசக்கூடிய அமைப்பு. ஓகேவா? தென் அடுத்தது இந்த லோக்பால் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி கொண்டு வர்றாங்க,
ஸோ இது வந்து நமக்கு வேர்ல்டில் நம்ம சொல்லிட்டோம் எந்தெந்த கண்ட்ரிஸோ, இது இயர் மட்டும் சிம்பிளாக படிச்சுக்கோங்க. தென் இந்தியாவுக்குள்ள அந்த லோக்பால் சிஸ்டத்தை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா பில்ஸ் வந்து நிறைய தடவை என்ன செஞ்சிருக்கு, லேப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ என்ன செஞ்சிட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணி பண்ணி நம்ம ஃபைனல் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து யார் இதுக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க, இந்த லோக்பால் சிஸ்டம் அப்படிங்கிறத கொண்டு வர்றதுக்கு இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறது உங்களுடைய ஃபஸ்ட்டு ரீஃபார்ம்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது 1966 ஃபார்ம் பண்ணுவாங்க. இது தெரியும் நமக்கு, அப்படித்தானே, முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ நிர்வாக சீர்திருத்த ஆணையம் 1966-70 ஃபார்ம் பண்ணுவாங்க, சரியா? ஸோ 66 மொரார்ஜி தேசாய் தலைமையில் என்ன செய்வாங்க, இதை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது இந்த இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் அந்த லோக்பால் சிஸ்டத்தை சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதன்படி நமக்கு என்ன செய்யறோம், இந்த லோக்பால் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பில்லாக என்ன செய்ய இன்ட்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ கம்ப்ளைண்ட்ஸ் இது வந்து என்ன என்ன வந்து சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷனில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, கம்ப்ளைண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் அண்ட் செக்ரட்டரிஸ் அட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் லெவல். ஸோ இதுக்காக என்ன செய்யணும், இந்த ஒரு அமைப்பை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் நிர்வாக சீர்திருத்த ஆணையம் என்ன செஞ்சுருக்காங்க, ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. தென் அதை பேஸ் பண்ணி 68 நமக்கு பில்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ பில் இன்ட்ரோடியூசிங் அப்படிங்கிறது எந்தெந்த இயரில் எந்தெந்த ப்ரைம் மினிஸ்டர் எந்தெந்த யாருடைய தலைமையிலான அரசு வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு முக்கியம், சரியா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 68 இந்திரா காந்தி கவர்மெண்ட்டு, அப்போ காங்கிரஸ் அப்படிதானே, ஸோ அவங்களுடைய கவர்மெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, பட் என்ன செய்யுது, ஃபெயிலியர். தென் 71 அதுவும் ஃபெயிலியர், இந்திரா காந்தி கவர்மெண்ட் தான். தென் 77 மொரார்ஜி தேசாய் தலைமையில் உள்ள கவர்மெண்ட்டு, பட் அதுவும் என்ன செய்யலை, கிடைக்கல. ஸோ இதெல்லாமே என்னது, அவங்களுடைய கவர்மெண்ட், பட் எதுலையுமே என்ன செய்யலை, அவங்களுக்கு அக்ரி ஆகலை. ஓகேவா? 85 ராஜீவ்காந்தி கவர்மெண்ட், தென் 89 பிபிசி, தென் 96 தேவகவுடா, 98 ஏபி வாஜ்பாய், தென் அனதர் இயர் 2001 அண்ட் அவரும் தான் வாஜ்பாய் தான். தென் 2011 மன்மோகன் சிங், தென் 2011 சேம்லேயே ரெண்டு பில் வரும். ஸோ மன்மோகன் சிங் தான். ஓகேவா? தென் அடுத்தது, இப்போ இந்த ஃபஸ்ட்டு நாலு பில்லும் எப்படி ரிமூவல் ஆகுது அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த லோக்சபாவில் டிசொல்யூஷன் பாஸ் ஆகும், லோக்சபா டிசொல்யூஷன். ஸோ அதனால என்ன செஞ்சுட்டுவாங்க, உங்களோட பில்லை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, விபி சிங் கவர்மெண்ட்டு, இவர் வந்து வாபஸ் வாங்கிடுவார், வித்ரா பண்ணிடுவார். ஸோ வித்ரா பை தி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பில்லு. ஓகேவா? தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது வந்து தேவகவுடா அண்ட் வாஜ்பாய் அண்ட் அடுத்தது வாஜ்பாய், இதெல்லாம் வந்து 11th, 12th, 13th லோக்சபா. ஸோ இதுவும் என்ன செய்யும், உங்களுக்கு லேப்ஸ் ஆகும், டிசொல்யூஷன் பாஸ் பண்ணி இதை லேப்ஸ் பண்ணுவாங்க, சரியா? இதுவெல்லாம் லோக்சபாவில் டிசொல்யூஷன் பாஸ் ஆகிறது தான். ஓகேவா? தென் இது வந்து 2001-2004 லேப்ஸ் ஆகும், கவர்மெண்ட் வந்து டிசொல்யூஷன் பாஸ் பண்ணுறது 2004, தென் அதில் க்ளோஸ் ஆகும், சரியா? அடுத்தது வந்து 2011 ஆகஸ்ட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, மன்மோகன் சிங் கவர்மெண்ட் என்ன செய்யுது, இதை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தென் இது வந்து என்ன செய்யலை, உங்களுக்கு மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டே திரும்பி என்ன செய்யும், வித்ரா பண்ணிக்கும், சரியா? யூபிஏ கவர்மெண்ட் சொல்லுவாங்க ஃபைனல் பார்க்கும்போது, யூபிஏ கவர்மெண்ட் தான் என்ன செய்யுது, வித்ட்ரா பண்ணிக்குது. தென் அனதரும் என்னது, டிசம்பரில் மறுபடியும் என்ன செய்கிறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தென் அதே என்ன செய்யுது, உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபைனல். ஓகேவா? இதுதான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும், ரைட்டா? தென் இது வந்து எந்தெந்த இயரில் எந்தெந்த கவர்மெண்ட் இது வந்து என்ன செஞ்சாங்க, பில்லை வந்து பார்லிமெண்ட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது, எதுலெலாம் வந்து உங்களுக்கு டிசொல்யூஷன் பாஸ் ஆகிருக்கு, எது வந்து என்ன செஞ்சுருக்காங்க, திரும்ப கவர்மெண்ட்டே திரும்ப பெற்றது அப்படின்னு சொல்கிறது விபி சிங் கவர்மெண்ட் ஒன்று, இன்னொன்று வந்து மன்மோகன் சிங் கவர்மெண்ட். ஓகேவா? இது வந்து வித்ட்ரான் பை தி கவர்மெண்ட், இந்த ரெண்டு பில்லுமே வந்து வித்ட்ரா பண்ணப்படுற பில். ஓகேவா? தென் எனி வந்து இந்த ப்ரப்போசல் ஃபஸ்ட்டு பார்லிமெண்ட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு, யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க? ஓகேவா? தென் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரப்போசல் வந்து 1960 அவங்களுடைய லா மினிஸ்டராக இருந்த அசோக் குமார் சென் அப்படிங்கிறவரு என்ன செஞ்சிருக்காரு, இதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. ஓகேவா? தென் அடுத்தது, இந்த லோக்பால் அப்படிங்கிற டேர்மை வந்து ஃபஸ்ட்டு காயின், அதாவது அந்த வார்த்தையை சொன்னவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லை சொல்லை அறிமுகப்படுத்தியவர் அப்படின்னு அர்த்தம், எல்எம் சிங்வி அப்படிங்கிறது. இதெல்லாம் பழைய க்வெஸ்சனில் உங்களுக்கு இருக்கும், சரியா? தென் அடுத்தது 2002 இதை வந்து ரெக்கமெண்டேஷன் கமிட்டி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து என்னத்துக்காக இதை இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு செட்டப் நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த பிந்து பில்லெல்லாம் வந்து இன்ட்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது. பட் இவங்களுக்கு ஆகிறதுக்கு ரெக்கமெண்டேஷன்லேயோ சஜஷன்லேயோ இந்த லோக்பாலை பற்றி பார்லிமெண்ட்டில் விவாதம் நடந்திருக்கலையா, ஸோ அதை பற்றின விஷயங்கள் தான் இது. ஓகேவா? யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் தான் இதில் சொல்லுவோம். ஓகேவா? இதெல்லாமே ஒன் வேர்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு. தென் அப்போ டேர்ம்ஸ் வந்து யார் கொடுத்துருக்காங்க, இந்த டேர்ம் லோக்பால் அப்படிங்கிற டேர்மை கொடுத்தது யார், லோக்பால் அண்ட் லோக்காயுக்தா.
எல் எம் சிங்வி, சரியா? அடுத்தது எம் என் வெங்கடாச்சலையா அப்படின்ற தலைமையில வெங்கடாச்சலையா கமிட்டி அப்படிங்கறது 2002 ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம், அதாவது கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியாவில் வந்து எப்படி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி ரிவ்யூ பண்றதுக்காக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணது, சரியா? ஆனா அந்த கமிட்டி என்ன செய்யும், உங்களுக்கு லோக்பால வந்து ரெக்கமெண்ட் பண்ணும், ஓகேவா? இவங்களும் அப்போ அக்செப்ட் பண்றாங்க, ஓகேவா? தென் அடுத்தது 2005 உங்களுக்கு செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் ஃபார்ம் ஆகும். இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் தலைமை யார் தலைமைன்னு பார்த்தீங்கன்னா வீரப்ப மொய்லி தலைமையில் வரும், சரியா? ஸோ அந்த கமிட்டியும் என்ன செய்யுது உங்களுக்கு இந்த லோக்பால் அப்படிங்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன், இனியும் டிலே பண்ணாமல் கொடுங்க அப்படின்றத இவங்க சொல்லுவாங்க. ஏன்னா எனக்கு ஏற்ற லேட்டராக போயிட்டே இருக்குது, ஸோ இனிமேல் டிலே பண்ணாமல் சீக்கிரமாக என்ன செய்யுங்க லோக்பாலை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத இவங்க சொல்லுவாங்க, சரியா? தென் அடுத்தது இதில் யார் வந்து பேர் சொல்கிறபடியாக யார் வந்திருக்காங்க அப்படின்னா அண்ணா கசாரே சொல்லியிருப்பாரு. அவரும் என்னதான் பண்ணியிருப்பாரு, கரப்ஷனுக்கு எதிரான ஒரு அமைப்பு அப்படின்றத வந்து அவருடைய கோசமாக சொல்லும் போதும் அவரும் என்ன செஞ்சிருப்பாரு, இந்த லோக்பால் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார், ஓகேவா? தென் அடுத்தது இந்த பில் வந்து லாஸ்ட் ரெண்டு பில்லை பார்த்து டேட்டோட நீங்கள் படிக்கணும், எப்போ இன்ட்ரோடியூஸ் ஆகுது எப்படி லேப்ஸ் ஆகுது அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பரில் நமக்கு வந்து பில் வந்து லோக்சபாக்குள்ளே போகுது, 22 டிசம்பர் நம்ம 2011 டிசம்பர் 22 என்ன செய்யுது உங்களுக்கு பில்லு வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது. ஸோ என்ட்ரி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா லோக்சபாக்குள்ளே போகும். தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா 27th வந்து உங்களுக்கு வந்து பாஸ் ஆகுது, ஓகேவா? லோக்சபாக்குள்ளே 27 டிசம்பர் 2011 பாஸ் ஆகுது, ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து தென் ராஜ்யசபாக்குள்ளே 29 போகும், ஓகேவா? லாஸ்ட் பில்லு ஆக்சுவலாக இதோட என்ன செய்யுது க்ளோஸ் ஆகி 2013 தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது, சாரி எக்ஸிக்யூட்டில் பாஸ் ஆகுறது 2013 பில். லோக்சபா பில் அப்படிங்கிறது உங்களுக்கு 2013, சரியா? எக்ஸிகூஷன் 2014, சேஞ்சஸ் ஆகிடக்கூடாது. ஸோ இது இவ்வளோ வரைக்கும் நமக்கு என்னதான் லேப்ஸ் தான், சரியா? ஸோ ஃபுல்லாகவே என்னது நமக்கு அதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு வரல, ஓகேவா? தென் இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ், இது வந்து இந்த கவர்மெண்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டு. ஸோ இதுக்கு தான் டேட்டு நம்ம இதில் சொல்கிறோம். ஸோ 22 என்ன செய்யலாங்க லோக்சபாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. தென் லோக்சபா 27 டிசம்பரில் அக்செப்ட் பண்ணுது, ஓகேவா? ஸோ பில்லை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. தென் அடுத்தது 29 டிசம்பர் 2011 ராஜ்யசபா அதை ஃபெயில் பண்ணிருச்சு, அதை என்ன செஞ்சிருச்சு ரிசால்வ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ அதை வந்து நீக்கியாச்சு, முடிஞ்சுதா? அப்போ இது என்ன செய்யும் இந்த பில்லும் க்ளோஸ்டு, ஓகேவா? தென் அனதர் ஒன் என்ன ஆகுது அப்படின்னா 2011 செலக்ட் கமிட்டி அப்படின்றது ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க, சரியா? ஸோ அந்த மெயிலே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது. தென் அந்த கமிட்டி வந்து என்ன செஞ்சுருக்கோம்னா இதை ரெக்கமெண்டேஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன், இது வந்து ராஜ்யசபாவில் கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி. ஸோ அவங்களுடைய கன்சிடரேஷனில் என்ன இருக்கும் அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. தென் அதுக்கு முன்னாடி இருந்த பில்ஸ் எல்லாமே அந்த ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணி இவங்க ஒரு புது வடிவமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகும், புரிஞ்சுதா? இது வரைக்கும் நமக்கு என்னது லோக்சபாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பில் என்ன செய்யுது ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகுது, எப்போ 17 டிசம்பர் 2013, ஓகேவா? ஸோ ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டேவே லோக்சபாவில் என்ன செய்கிறாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களும் பாஸ் பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ இவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் ஆகி இவங்க என்ன செய்கிறாங்க சேம் அந்த 17 என்ன செஞ்சிட்டாங்க இதுலேருந்து என்ன பாஸ் பண்ணியாச்சு. தென் 18 லோக்சபா பாஸ் பண்ணுது, ஓகேவா? இப்போ ரெண்டு பில்லுமே என்ன செஞ்சாச்சு பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் பில் ஞாபகம் வச்சுக்கோங்க, லோக்சபா பில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணது எங்கேன்னு கேட்டால் ராஜ்யசபாவில், தென் அனதர் தான் எங்கே வருது லோக்சபாக்குள்ளே வருது, நெக்ஸ்ட் டே வந்துருச்சு, முடிஞ்சுதா? அப்போ ரெண்டு அவைகளும் என்ன செஞ்சாச்சு அக்செப்ட் பண்ணியாச்சு. தென் ஆட்டோமேட்டிக்கலி அந்த பில் எங்கே போகும் பிரசிடென்ட்டுக்கு போகும், அப்படி தானே? அப்போ பிரசிடென்ட்டுக்கு எங்கே போகுது ஜனவரி 1, 2014 வந்து என்ன செஞ்சுறாரு பிரசிடென்ட் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு, ஓகேவா? தென் ஜனவரி 1, 2014 அசன்ட் டு தி பிரசிடென்ட், அவர் பிரசிடென்ட் அசன் பண்ணியாச்சு. தென் இது வந்து எக்ஸிக்யூட் ஆப்போ எப்போ ஜனவரி 16 இது எக்ஸிக்யூட் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த டேட்டு எங்களுக்கு செய்யக்கூடாது, நீங்கள் கன்ஃபியூஷன் இல்லாமல் படிச்சுக்கணும். இது வந்து டேட்டு மந்த்து கண்டிப்பாக நமக்கு தெரியணும், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இது கிளியராக இருக்குது. ஸோ 17th, 18th ஞாபகம் இருக்கும். ஸோ 2014 தான் என்ன செய்கிறாரு உங்களுக்கு பிரசிடென்ட் அசன்ட் கொடுக்குறது, ஓகேவா? ஜனவரி 1, ஓகே, பிரசிடெண்டோட அக்செப்ட் கொடுக்குறது, அவர் ஓகே பண்ணுறது, ஓகே. நமக்கு வந்து ஜனவரி 16 என்ன செய்யுது உங்களுக்கு நடைமுறைக்கு வருது, ஓகேவா? ஸோ இது இவ்வளோ தான் என்னது உங்களுக்கு லோக்சபா பில்லோட வகைகள், எப்படி வந்து லோக்சபா பில் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி ஆக்டாக கன்வெர்ட் ஆச்சுது அப்படின்றது, ஓகேவா?
தென் இவ்வளோ தான் வந்து முக்கியமானது. இது ஆக்சுவலாக வந்து ஒன் வேர்ட் கொஸ்டின், ஒன்று நமக்கு கொஸ்டின். இன்னொன்று, இந்த விஷயங்களை நம்ம ஏன் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா கசரையெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் ஒன் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த லோக்பால் பில்லை பற்றின ஒரு நாலு விஷயங்களை கொடுத்துட்டு எது கரெக்டானது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதெல்லாம் வரும் பாயிண்ட்ஸில், இதெல்லாம் என்ன செஞ்சுருப்பாங்க ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்து அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரியா? ஸோ அதனால தான் இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரும். அதெல்லாம் டைரெக்டாக இந்த கமிட்டி இது பண்ணாங்களா அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த கமிட்டிஸு சம்திங் அண்ணா கசரேயாக இருக்கட்டும், செகண்ட் ரீஃபார்ம்ஸ் கமிஷன், ஸோ இவங்க எல்லாருமே இதுக்கு அந்த லோக்பாலுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியணும், ஓகேவா? தென் இன்ட்ரொடியூஸ் பண்ணது யார் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் அப்படிங்கிறது, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு லோக்பால் அப்படிங்கிறதுனுடைய இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ், சரியா? இன்ட்ரொடக்ஷன் மீன்ஸ் அது வந்து எப்படி உங்களுக்கு ஆக்டாக வந்தது அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்ட் இது இவ்வளோ தான். ஸோ செகண்டில் நமக்கு வந்து லோக்பாலோட கம்போசிஷன்ஸ், எப்படி அதனுடைய மெம்பர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, ரிமூவல் எப்படி இருக்கும், தென் அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, தென் லோக்காயுக்தா எப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.